குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பில் இயல் 6 கவிதை பேழை தான் பார்க்க போகிறோம், சரியா? ஆல்ரெடி நம்ம வகுப்பில் உரைநடை பார்த்துட்டோம்ப்பா. இன்றைக்கி வந்து கவிதை பேழை செய்யுள் பார்க்க போகிறோம், சரியா? ராவண காவியம், இதனோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா புலவர் குழந்தை, சரியா? இப்போ ராவண காவியம் நூல்வெளி பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் எதுனா ராவண காவியம். இந்நூல் தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபூரி காண்டம், போர்க்காண்டம் என 5 காண்டங்களையும் 3100 பாடல்களையும் கொண்டது. இந்நூல் புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்டது. தமிழக காண்டத்தில் உள்ள பாடல்கள் இங்கு இடம்பெற்றுள்ளன. தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கிணங்க 25 திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கார். யாரு? நம்ம ஆசிரியர் புழவ குழந்தை, சரியா? யாப்பெருங்கல கருகே இருக்குல்ல, அதை வந்து யாப்பதிகாரம், அடுத்து தொடையதிகாரம் உள்ளிட்ட 30 மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படைத்திருக்கிறார். யாரு? புலவர் குழந்தை அவர்கள். இப்போ அவரை பற்றிய செய்தியை நம்ம பார்ப்போம். இதுவரைக்கும் நூல் பற்றிய செய்தி பார்த்தோம், 5 காண்டங்களையும் 3100 பாடல்களையும் உடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நமக்கு தமிழக காண்டத்தில் உள்ள பாடல்கள் தான் பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம். இப்போ இவர் பார்த்தீங்க, குழந்தை புலவர், புலவர் குழந்தை வந்து ஈரோடு மாவட்டம் ஒளவலசு அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு. இது எங்கே இருக்குன்னா, ஈரோடு மாவட்டத்துலேருந்து 26 இந்த ஊர் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா முத்துசாமி கவுண்டருக்கும் சின்னம்மையாருக்கும் மகனாக பிறந்திருக்காரு. இவர் வந்து திண்ணைப்பள்ளியில் 8 கல்வி கற்று தன்னோட 10 கவி பாடக்கூடிய ஆற்றலை இவர் வந்து பெற்றிருக்கார், சரியா? இவருக்கு வந்து 1934 சென்னை பல்கலைக்கழகம் புலவர் பட்டம் கொடுத்துருக்காங்க. இவங்க ஊரிலே வந்து இந்த பட்டம் பெற்று படிக்க தெரிந்தவங்க யார் அப்படின்னா இவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்போ நம்ம ராவண காவியம் பார்க்குறோமா. ராவண காவியம், ராவண அப்படின்னா இரு ஆவணன், அதாவது பேருரிமை உடையவன். ராவணன் பற்றி உங்களுக்கு தெரியும், பேருரிமை உடையவன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிறர்க்கில்லா அழகன். ராவண அப்படின்னா பிறர்க்கில்லா அழகன் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது, சரியா? இப்போ தெரிந்து கொள்வோம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கோர்வை அல்லது கோவை. கோ என்பது வேர்ச்சொல், கோப்பு, கோவை, கோத்தல், கோத்தான், கோத்தாள் என்பதே சரி. இப்போ சான்றாக கொடுத்துருக்காங்க, ஊசியில் நூலை கோத்தான், ஆசார கோவை. ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல். இப்போ இதில் நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 அதனுடைய அழகையும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பூத்து குலுங்கும் நுழையும் முன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பூத்து குலுங்கும் பூஞ்சோலை, அடர்ந்து வளர்ந்த பசு மரங்கள், நீர் நிறைந்த நதிக்கரைகள், பச்சை போர்த்திய புல்வெளிகள், துள்ளி திரியும் மானினங்கள், மயில்கள், குயில்கள், கிளிகள், பறந்து திரியும் பறவைகள் என இத்தக அழகிய சூழலை கண்டு மனம் மகிழ்ந்ததுண்டா? அழகை சுவைத்தால் மனம் புத்துணர்வு பெறும், எண்ணம் வளமை பெறும். தமிழ் இலக்கிய திரையில் மிகுதியான எழில் ஓவியங்களை சொல்லோவியங்களாக புலவர்கள் தீட்டி வைத்துள்ளனர். அவற்றில் சில காட்சிகளை கண்டு சுவைப்போம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பூஞ்சோலை மரம், சரியா, நதிக்கரை, இந்த மாதிரி எல்லாத்தையும், புல்வெளி, மான், குயில், மயில், கிளி, இது எல்லாத்தையுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 5 குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இருக்குல்ல, இந்த 5 ஒவ்வொரு நிலத்துடைய அழகைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரியா? ஃபஸ்ட்டு குறிஞ்சி, சரியா? அருவிய முருகியம் ஆர்ப்ப பைங்கிலி பருகிய தமிழிசை பாட, பொன்மயில் அருகிய சிறை விரித்தாட, பூஞ்சினை மருவிய குரங்கினம், குரக்கினம் கொடுத்துருக்காங்க. குரக்கினம் மருண்டு நோக்குமாள் அப்படின்னா என்ன அப்படின்னா, அருவி
சரியா, அருவிகள் எப்படி இருக்குன்னா முருகியம், முருகியம் அப்படின்னா குறிஞ்சி பறை. அந்த மாதிரி ஆர்ப்ப சத்தத்தோட அருவியானது விழும். பைங்கிளி பருகிய தமிழிசை பாட, கிளிகள் என்ன பண்ணுமா, இசையோட தமிழ் இசை, அந்த தானறிந்த தமிழ் இசையை பாடலா படிக்கும். பொன்மயில் அருகிய சிறை விரி தாட, பொன்னிறமான மயில்கள் என்ன பண்ணுவோம், தன்னோட அருகிய அருமையான சிறையை விரித்து ஆடும். பூஞ்சினை இத்தகைய, அதாவது பூக்களை உடைய கிளையில் மருவிய, அந்த கிளையில் அமர்ந்திருக்கக்கூடிய மருகிய அப்படின்னா இருக்கக்கூடிய குரக்கினம், குரக்கினம்ன்றது குரங்கினம், மருண்டு நோக்குமாள், அது என்ன பண்ணுமா மிரட்சியோடு பார்க்குமாம். எதை, அருவி விழுகிறது, பைங்கிளி பாடுறது, மயில் ஆடுறது, இது எல்லாத்தையும் குரங்கு என்ன பண்ணுமா மருண்டு பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, அடுப்பீடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும். அடுப்பீடு, அடுப்புனா தீயில, தீயில இட்ட சந்தன குச்சியும், சந்தன மரம் இருக்குல்ல சாந்தமோடு அப்படின்னா சந்தனத்தோடு, அகில் அகிலோடைய இந்த நாற்றமும் நறுமணமும், துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும். துடுப்பிடு அப்படின்னா அதாவது கீழே, துடுப்பிடு அப்படின்னா என்னென்னா நிலம், நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த உலையிலிட்ட அந்த நெல் அரிசி, அது என்ன இருக்கும் சோற்றின் நாற்றமும், அந்த நெல் அரிசி மலை நெல் அரிசியோட அந்த மணமும், மடுப்படு காந்தலின் அந்த அழகிய அடுக்குகளை உடைய காந்தல் மலருடைய மனமும், தோய்த்ததால் அதாவது பரவி, தோய்த்து தோய்த்துனா பரவி வர்றதுனால, கடைப்படு பொருளெல்லாம் கமலும் குன்றமே. அங்கே என்ன பண்ணுச்சான், எல்லா இடங்கள்லையும் இந்த பொருட்களோட மனம் வந்து பறந்துச்சு, பரவி வந்துச்சு அப்படின்னு இருக்காங்க. அடுப்புலிட்ட சந்தன மர குச்சி, அகில் குச்சி இதோடைய நறுமணமும், துடுப்பிடு மைவன சூற்றின் அதாவது உலையில், உலையில் இடப்பட்ட அந்த மலை நெல்லரிசியோட அந்த சோற்றோட சோறு, இப்போ நம்ம வீட்டில் ஆக்குனாலே சோறோட அந்த விசில் வரும்போதே சில அரிசியெல்லாம் வந்து வாட வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஸ்மெல்லு, அந்த அந்த மலை அரிசியோட அந்த நாற்றம், நாற்றம்னா மனமும், மடுப்படு காந்தலின் அதாவது அடுக்குகளை இதழ்களை உடைய காந்தல் மலருடைய மனமும், எல்லா இடத்துலையும் பரவி, கடைப்படு பொருள் எல்லாம் கமலம் தோன்றும், எல்லா பொருட்கள்லையும் அதனுடைய மனமானது வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே பொருளில் கொடுத்துருக்காங்க, இல்லை பாருங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க சரியா. அடுத்தது முல்லை நிலம், பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் பாயிசை பாடும், முப்பழமும் தேனும் தந்தே இசை பெறும் கடரிடையார், முக்குழல் ஆவினம் ஒருங்கு ஒருங்குற அருகு அணைக்குமாள். என்ன சொல்லியிருக்காங்க, பூவையும், பூவை அப்படியே நாகனவாய் பறவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு வகையான பறவை, அந்த பறவையும் குயிலும், அப்புறம் புலங்கை, புலங்கை அப்படின்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க அழகுன்னு அர்த்தம் சரியா, அழகு பொருந்திய வண்டும், பாயிசை பாட, அதில் என்ன பண்ணுமா பாடுகள் அதாவது தனக்கு தெரிஞ்ச இசையை பாடிட்டு பாடலாக பாடுமாம், முப்பழமும், முப்பழமும் அப்படின்னா கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள், முப்பழமும் அப்படின்னா புகழ்பெற்ற அதாவது முப்பழம், முப்பழம்னா மா பழா வாழை, அந்த முப்பழமும் தேனும் தந்தே இசை பெறும் கடரிடையார், இது ரெண்டும் கலந்த சரியா, எதுவும் முக்கனியும் தேனும் கலந்த முக்குழல், முக்குழல் அப்படின்னா கொன்றை ஆம்பல் மூங்கில், இது எல்லாமே ஒரு வகையான இசைக்கருவி, இது எல்லாத்தையும் கொண்டு ஆவினம், ஆவினம் அப்படின்னா ஆடு மேய்க்கிறவங்க சரியா,
பொருள் கூற முருகு அணைக்குமாள். அங்கே இருக்கக்கூடிய ஆவினத்தை எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து இசைக்கிறதுனால எல்லாமே வந்து ஒன்று சேருமாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது எதுனால முக்குழல் அப்படின்னு என்னன்னு சொன்னேன், கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆன குழல்களால் அந்த மாடு ஆடெல்லாம் மேய்ப்பாங்கல்ல ஆயர்கள், அவங்க அது அந்த குழல் ஓசிக்கும் போது என்ன ஆயிருமா, இந்த ஆவினம் எல்லாமே அங்கங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஒன்று சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அடுத்து முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்று என பொதுவர்கள் ஒளியூற போர் அடித்திடும் அதிர்குரல் கேட்டு உளையஞ்சி ஓடுமே. முதிரை சாமை வரகு கேழ்வரகு அடுத்து மணி போன்ற மொய்மணி அதாவது குதிரை வாளி இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முல்லை நில மக்கள் வந்து குவித்து குன்று என பொதுவர்கள் அதை மழை போல குமிச்சு வச்சு கதிரடிப்பாங்களாம். அப்ப அடித்திடும் அதிர்குரல் அப்படி அடிக்கும்போது அந்த அதிர்வை கேட்டு உளையஞ்சி ஓடுமே. எது மான், ஒரு வகையான மான் தான் எது உளை அப்படின்றது. அப்படி மான் கூட்டம் எல்லாமே என்ன பண்ணுமா, அஞ்சி பயந்து ஓடுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்து பாலை பாருங்க. மண்ணிய முதுவெயில் வளைப்ப வாய்வெறி இந்நிலம் குருளை மிக்கு இணைந்து வெம்பிட தன்னிழல் தங்கவே தாய்மை மீதுர நன்னரில் வலிய சென்னாய் உயங்குமே. என்ன சொல்லியிருக்காங்கன்னா மண்ணிய முது வெயில், இந்த வெயில்ல பாலை நிலம் எப்படி இருக்கும், மணலும் மணல் சார்ந்த இடமும், அங்கே என்ன பண்ணுவோம், நீர் கிடைக்கிறது கஷ்டம், பசுமையான மரங்கள் கிடைக்கிறது கஷ்டம். அப்படிப்பட்ட அந்த மண் அந்த நிலத்தில் முது வெயில் அந்த ஓங்கி வீசக்கூடிய அந்த பாலை நிலத்து வெயிலை தாங்க முடியாமல் சென்னாய் உயங்குமே. கீழே கடைசி வரி பாருங்க, அந்த சென்னாய்க்குட்டி என்ன பண்ணுமா, ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி வாய் வெறி, வாய் வெறி அப்படின்னா சோர்வால தன்னோட வாய் குளறுதல் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. வாய் என்ன பண்ணுமா, குளறியது. இந்நிலம் குருளை மிக்க அந்த இளம் நாய்க்குட்டி படுற துன்பத்தை என்ன பண்ணுமா, தன்னிழல் தங்கவே தாய்மை மீதுரை, இதனை கண்ட தாய் என்ன பண்ணுச்சா, வாடி தன்னோட குட்டி வந்து இளைப்பாடுறதுக்காக கடு வெயிலில் தான் துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னுடைய நிழலில் அந்த குட்டி வந்து இளைப்பாற செய்யணும் அப்படின்னு செய்யுமா. இதில் பாலை நிலத்தில் இந்த சென்னாய்கள்லாம் என்ன பண்ணுமா, தாய் வந்து குட்டி வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வெயில் அந்த வேகாத வெயிலில் இருந்தாலும் பரவாயில்ல, தன்னோட குட்டிக்கு நிழல் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்குமா. அடுத்து கடிக்கமல் மராமலர் கன்னி அம்சிரார் படிக்குற எருது கோடு எருத்து கோடு அன்ன பாலைக்காய் வெடிக்க விட்டு ஆடிட விரும்பி கோளினால் அடிக்கும் ஓசையின் பருந்து அஞ்சி ஓடுமே. அதாவது நல்லா கடிமலர் அப்படின்னா மனம் வீசக்கூடிய மலர், என்ன மலர், மராமலர், நல்லா நறுமணம் தடக்கும் மிகுந்த கடி மிகுந்த கமல் நறுமணம் மிகுந்த நறுமணம் தரக்கூடிய அந்த மராமலரை வந்து கன்னி அம்சிரார் அந்த சிறுவர்கள் என்ன பண்ணுவாங்க, அணிஞ்சிருப்பாங்க. படிக்கூற எருத்து கோடு, கீழே கோடுன்னு கொம்புன்னு கொடுத்துருக்காங்க, எருதோட கொம்பில் பாலக்காய நிலத்தில் விழுந்து வெடிக்குமாறு அன்ன பாலைக்காய் வெடிக்க விட்டு ஆடிட, அதை என்ன பண்ணுமா, பாலக்காய் வந்து நிலத்தில் விழுந்து நல்லா வெடிக்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, கோலை கொண்டு விரும்பி கோளினால் அடிக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்க, கோளினால் அடிப்பாங்க. அந்த ஓசையை கேட்டு பருந்தி அஞ்சி ஓடுமே, பருந்து அஞ்சி, பருந்து என்ன பண்ணுமா, அச்சத்துடன் பறந்து ஓடியே போயிருமா. சரியா, எறும்போ அதாவது எருதோட கொம்பு மாதிரி எருது கோடு அண்ணன் அண்ணனா போல
எருதுடைய கொம்பு போல இருக்கக்கூடிய பாலக்காலை வந்து அந்த பாலை காயின்னு சொல்லுவாங்க, பாலைவனத்தில் இருக்கக்கூடிய காய் வந்து வெடிக்க விட்டு அதை வந்து குச்சியினால் அடிப்பாங்க சரியா. அந்த சத்தத்தை கேட்டு பருந்தே அஞ்சு ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதோடைய பொருள் இங்கே பாருங்கள் இருக்குல்ல. அடுத்தது மருதம். மருதம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது வந்து மருதம் சரியா. கள்ளிடை பிறந்த ஆறும் கரை பொறு குளனும் தோயும் முல்லையம் புறவில் தோன்று முருகுகான் யாரு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லளம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும். இது உங்களுக்கு மனப்பாட செய்யும் சரியா. ஏழாவது பாடல் மனப்பாட பாடல். கள்ளிடை பிறந்த ஆறும், அதாவது மலையில் இருந்து பிறந்த தோன்றிய ஆறும், கரை பொறு குளனும் தோயும், அதாவது கரையை மோதி ததும்பக்கூடிய குளத்து நீரும், முல்லையம் புறவில் தோன்றும் முல்லை நிலத்தில் காட்டாரும், அந்த முல்லை நிலத்தில் இருந்து தோன்றக்கூடிய காட்டாரும், முருகுகான் யாரும் பாயும். முருகுகான் அப்படின்னா தேன்மன கமல கூடிய அந்த மருத நிலத்தில் பாயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஓகே, முல்லை நிலத்தில் தோன்ற ஆறு, மேலே மலையில் தோன்றது ஆறு, அப்புறம் கரையை மோதி ததும்பு கூடிய குளத்து நீர், இது எல்லாமே மருத நிலத்தில் பாய்ந்தோடும். நெல்லினை கரும்பு காக்கும், அங்கு வந்து நெற்பயிரனை வந்து கரும்பு வந்து என்ன பண்ணுவோம், வளர்ந்து நல்லா நிற்கும். நீரினை கால்வாய் தேக்கும், பெருகி வரக்கூடிய நீரை வந்து கால்வாயாக வடிகட்டி வயலில் தேக்கி மல்லளம் செருவில், செருவில் அப்படின்னா வயல் சரியா. வயலில் வந்து என்ன பண்ணோம், மல்லல் அப்படின்னா வளமாக இருக்கக்கூடிய வயலில் வந்து கால்வாய் நீராக தேங்க விட்டு நல்லா வளம் பெற செய்வாங்க. காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும், இந்த வளம் நிறைந்த மருத நில வயலில் காஞ்சி வஞ்சி மலர்கள் என்ன பண்ணுமா, பூத்து குலுங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. கள்ளிடை பிறந்த ஆறும் கரை பொறு குளனும் தோயும் முல்லையம் புறவில் தோன்று முருகுகான் யாரு பாயும், நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லல் அம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும். அடுத்த பாடல் இது மனப்பாட செய்யுள் சரியா. நீங்கள் ஃபேர் நோட்டில் எழுதி வச்சுக்கணும், ராவண காவியம் மனப்பாட செய்யுள் அப்படின்னு. அடுத்தது மறைமலர் குளத்தில் ஆடும், மறைனா தாமரை, தாமரை மலர் என்ன பண்ணும், அப்படியே பூத்து குளத்தில் என்ன பண்ணுமா இருக்கும். மயிர்தலை சிறுவர் நீண்டு, அதாவது மயிர்தலை சிறுவர், அந்த சிறுவர்கள் என்ன பண்ணுவாங்க, தாமரை மலர் பூத்திருக்கக்கூடிய அந்த குளத்தில் வந்து மயிர்தலை அப்படின்னா நீராடுறதுன்னு அர்த்தம். நீண்ட பொறுகறி குறுத்து அளந்து, அந்த குளத்தில் வந்து என்ன பண்ணுமா, அதாவது நீந்தக்கூடிய யானையோட தந்தங்களை அளந்து பார்த்து அதன் வடிவழகு கண்டு மகிழ்ந்தனர். யாரு, அங்கு விளையாடக்கூடிய சிறுவர்கள். பொறுகறி, பொறு அப்படின்னா பொறு கறி குறுத்து, கீழே உங்களுக்கு கறி குறுத்து அதுக்கு கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க, கொடுத்துருக்காங்க. கறி குறுத்துனா யானை தந்தம், அந்த நீர்ல நீந்தக்கூடிய யானையோட தந்தத்தை அளந்து பொம்மென கழிப்பர், அதை கண்டு அதனுடைய வடிவழக கண்டு கழிப்பர் மகிழ்வர். ஓர்பால் குறைக்கலர் சிறுவர் போரில், அதில் சிறுகளல் அணிந்த, சிறுகளல் அணிந்த சிறுவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், வைக்கோர்போல் அந்த போரில், போரில் குலுங்கியே தொங்கின் காயை, அங்கே தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய தென்னையில காய்களை வந்து பறித்தனர். புரைதப பறித்து, அந்த தென்னங்காய்களை வந்து பறித்தனர். காஞ்சி புனைநிலர் அருந்துவாரே,
அந்த காஞ்சி மரத்து நிழல்ல அமர்ந்து அந்த தென்னை இளநீர காய்களை பறிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணி காஞ்சி மரத்து நிழல்ல உட்கார்ந்து தண்ணியை குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறைமலர் குளத்தில் ஆடும் மயிர்தலை சிறுவர் என்ன பண்ணுவாங்க, அந்த தாமரை மலங்க பூத்து குலுங்கக்கூடிய குளத்தில் சிறுவர்கள் வந்து நீராடிட்டு இருக்காங்க. பொறுகரித்து கறி குறுத்து அளந்து யானையோட தந்தத்தை அணிந்தக்கூடிய யானையோட தந்தத்தை அளந்து பார்த்து அதோட வடிவழகை கண்டு பொம்மென கழிப்பர் ஓர்பால் குறைக்கலர் சிறுவர். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சிறுகலன் அணிந்த சிறார்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த வைக்கோல் போரில் குலுங்கியே அங்கே இருக்கக்கூடிய வைக்கோல் போர் வந்து நம்மளாம் பார்த்தோன்னா வீட்டு ஏதாவது வைக்க போல் இல்லை மண்ணே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அந்த மண்ணிலாம் நம்ம குழு குழுன்னு இருக்குன்னு ஏறி தம் தம்னு விளையாடும். அந்த மாதிரி வைக்கோல் போரில் ஏறி தென்னங்காயை பிடுங்குறாங்க. பிடுங்கி அந்த காஞ்சி புனை நிழல் காஞ்சி மரத்து நிழலில் உட்காந்து அருந்துவாரே, அவங்க வந்து அருந்தினர். அடுத்தது நெய்தல் பாருங்கள். பசிபட ஒருவன் வாட பார்த்து இனி இருக்கும் கீழ்மை முசிபட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல. தூய முறையினை தூய ஒழுக்க முறையை பின்பற்றுவோர்கள் அறிவார் அப்படின்னா பின்பற்றுவார்கள். பசிபட ஒருவன் வாட பசி துயரால துன்பம் வருவங்களை கண்டு கீழ்மை அவங்க ரொம்ப வருந்துவார்கள். வசிப்பட முதுநீர் புக்கு வசிப்பட அப்படின்னா தான் வாழக்கூடிய இடத்துல, புகுநீர் அப்படின்னா இந்த கடல் அலை தானே புகுவோம், திடீர்னு புயல் வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி புகுநீர் மலையென துவரை நன்னீர், துவரைனா பவளம், அந்த தண்ணியில் கூட பவளமானது கசிப்பட ஒளி முத்துற அந்த ஒளிரக்கூடிய முத்துக்களையும் கரையினில் குவிப்பார் அம்மா. நெய்த நிலத்தவர் என்ன பண்ணுவாங்க, கடற்கரையில் கொண்டு வந்து குவிப்பர். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, தான் வாழக்கூடிய வாழ்க்கை கஷ்டமானதாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை நாடுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வருமலை அளவி காணல் மணலிடை உளவி காற்றில் சுரிக்குழல் உலர்த்தும் தும்பி. தும்பியானது என்ன பண்ணும் அப்படின்னா வருமலை அந்த கரையை நெருங்கி வர்ற மாதிரி இருக்கும்ல, மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும், அது என்ன பண்ணும், அளவி காணல் அந்த காணல் காணல்னா அலை அலை மாதிரி இருக்கும்ல, காணல் நீர் கூட நம்ம அதனால தான் சொல்லுவோம், அது அலை மாதிரி என்ன பண்ணுமா தடவி மணலிடை கடற்கரை என்ன பண்ணுவோம், மணலிடை கடற்கரை மணலில் உலாவி காற்றில் சுரி குழல் காற்றில் என்ன பண்ணுவோம், தன்னுடைய நீண்ட சுரி குழல் குழல்னா தன்னுடைய சிறகை என்ன பண்ணுமா உலர்த்தும் தும்பி. மலையிலிருந்து வரக்கூடிய அந்த தும்பியானது அலையை தடவி அந்த மலையை தடவி அது மட்டும் இல்லாமல் கடற்கரையில் உலாவி தன்னுடைய அந்த நீண்ட சிறகை வந்து அது என்ன பண்ணுமா உலர்த்தும். தொடர்மறை முகத்தர் தோற்றம் தொடர்மறை முகர்த்தர் தோற்றம் இரு பெரு விசும்பீர் செல்லும். தொடர்மறை முகத்தர் தோற்றம் அதாவது முகத்தை எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா மறை தாமரை போன்ற முகத்தை உடைய பெண்களை, சரியா பெண்களுடைய முகத்தை தாமரை மலர் என நினச்சி அந்த தும்பியானது என்ன பண்ணுமா தொடர்ந்து செல்லுமா. அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இளமைதீர் மதியம் தன்னை, இளமைதீர் மதியம்னா நிலவு, அந்த இளமையான அழகு பொருந்திய நிலவை கருமுகில் தொடர்ந்து செல்லும் காட்சி போல் தோன்றுமாதோ. கருமுகில் அப்படின்னா மழையை தரக்கூடிய அந்த முகிலானது என்ன பண்ணும் நிலவை எப்படி தொடர்ந்து போகுதோ அதுபோல தாமரை போன்ற முகத்தை உடைய பெண்களை இந்த வண்டானது என்ன பண்ணுதான் தொடர்ந்து பூவுன்னு நினச்சி போகுது. பாருங்கள் பெண்ணோட முகத்தை நிலவுக்கு ஒப்புமையாக சொல்லியிருக்காங்க. வருமலை அளவி காணல் மணலிடை உளவி காற்றில் சுரிக்குழல் உலர்த்தும் தும்பி தொடர்மறை முகத்தர் தோற்றம் இரு பெரு விசும்பீர் வானம் அதாவது விசும்பின வானம் அந்த வானத்தில் செல்லக்கூடிய
இளந்தீர், இளமை தீர். அந்த நிலவை வந்து கருமுகில் எப்படி தொடர்ந்து கருமுகில் தொடர்ந்து செல்லும் காட்சி போல் தோன்றுமாதோ, அது அப்படி தோன்றுது. தும்பியானது பெண்ணுடைய முகத்தை மலருன்னு நினச்சி மது அருந்த போகுது. அது போல் அந்த காட்சியானது வானில் நிலவை வந்து கருமேகம் தொடர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இது பாடலுடைய பொருள். இது உங்களுக்கு புக்லேயே இருக்கும். சரியா, எது டவுட் இருந்தால் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அடுத்தது இலக்கண குறிப்பு. பைங்கிளி பண்புத்தொகை. பூவையும் குயில்களும் முதிரையும் சாமையும் வரவும் எண்ணுமைகள். இந்நிலங்குருளை பண்புத்தொகை. அதிர்குரல் வினைத்தொகை. மன்னிய பெயரச்சம். வெறி சொல்லிசை அளபடை. கடிக்கமல் உரிச்சொற்றடர். மலர்கண்ணி மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. எருத்துக்கோடு ஆறாம் வேற்றுமை தொகை. கரைப்பொரு இரண்டாம் வேற்றுமை தொகை. மறைமுகம் உவமை தொகை. கருமுகில் பண்பு தொகை. வருமலை வினை தொகை. சரியா, பகுபத உறுப்பிலக்கணம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோ. ஓகேவா, பகுதி அதில் வந்து நமக்கு தெரியும். இன்னும் வந்தால் இறந்த கால இடைநிலை. இ உடம்படுமே ஆ பெயரச்ச விகுதி. அதே மாதிரி தான் உம் வினைமுற்று விகுதி. அடுத்தது நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழி இதோட ஆசிரியர் பார்த்தா ஆண்டாள். இவங்க ஒரு பெண். சரியா, இப்போ நம்ம சிவபுராணம் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது பார்ப்போம், 63 நாயன்மார்கள் சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ வைணவர்களில் 12 திருமுறைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 12 ஆழ்வார்கள் 12 சொல்லுவோம்ல, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான் பெண். அவங்க தான் இந்த ஆண்டாள். அவங்கள பற்றி தான் இன்றைக்கி, அவங்களுடைய ஒரு கனவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வந்து திருமால் மேலே கொண்ட அந்த அன்பு, சரியா, அது எப்படி அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்கலாம், திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்கள் 12. அவருள் ஆண்கள் ஆண்டாள் மட்டுமே பெண். இறைவனுக்கு பாமாலை சூடியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையும் சூட்டியதால் சூடி கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்பட்டார். அதாவது இறைவனை பற்றி பாடல் பாடினதோடு மட்டும் இல்லாமல் அவங்க, அதாவது ஒரு நாள் அவங்க அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, தினமும் வந்து திருமாலுக்கு வந்துட்டு மாலை வந்து பணத்தில் பறிச்சுட்டு வந்து அதை கட்டி மாலையை கொடுப்பார். ஆனால் ஆண்டாள் என்ன பண்ணுவாங்கன்னா, தான் அணுகுச்சு அதை வந்து அணிஞ்சு பார்த்துட்டு தான் திருமாலுக்கு கொடுப்பாங்க. ஒரு நாள் கோபப்பட்டு அவங்க தந்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை வந்து என்ன பண்ணலை, அந்த மாலையை தூக்கி போட்டு வேறு புதுசாக இது பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் திருமால் வந்து அதை அணியலையா, எனக்கு வந்து அவ சூடி கொடுத்த சுடர் மாலை, அந்த மாலை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால தான் சூடி கொடுத்த சுடர் கொடியாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைக்கிறாங்க. இவரே பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் என்பர். ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் ஆகும். இத்தொகுப்பில் ஆண்டாள் பாடியதாக திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்ற இரு தொகுதிகள் உள்ளன. நாச்சியார் திருமொழி மொத்தம் 143 பாடல்கள் கொண்டது. நமக்கு 2 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. சரி, அந்த 2 பாடலுமே அவங்க திருமாலை நினச்சி கனவு காங்குற மாதிரி. இப்போ பாருங்கள், நுழையும் உள்ள பக்தி இலக்கியம் உணர்ச்சி நிறைந்த பாடல்களை உள்ளடக்கியது. இறையோடு ஒன்றுதலும் அதன்பால் அனைவரையும் சரணடைய செய்வதும் பக்தி இலக்கியத்தின் பணியாக இருந்தது. இறையை நாயகனாக எண்ணி நாயகி பாவத்தில் பாடுவதும் காணப்படுகிறது. இப்பாவத்தில் பெண் கவிஞர் ஒருவர் பாடுவது உண்மை காதல் என கருத வைக்கிறது. ஆண்டாள் பாடியதால் அவர் திருமால் மீது காதல் கொண்டு பாடியதாக கொள்கின்றனர். அழகியலுக்கும் பக்திக்கும் இடம் தருகிற ஆண்டாள் கவிதைகள் கற்பவர் மனத்தை கவர்கின்றன. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாடல் பார்க்க போகிறோம். கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள. கதிரொளி, கதிரவனை போன்ற ஒளியை உடைய விளக்கையும் கலசத்தையும் ஏந்தி கொண்டு சதிரில மங்கையர், சதிர் நடனமாடக்கூடிய இள மங்கையர்கள் எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும். வடமதுரையை ஆளும் மன்னன் கண்ணன்
வடமதுரை ஆடக்கூடிய இந்த கண்ணன் வந்து பாதகை எல்லாத்தையும் அணிஞ்சுக்கிட்டு மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கணா கண்டேன். அவர் வந்து புவி அதிர பாதகைகளை அணிஞ்சு கொண்டு புவி அதிர நடந்து வரம மகிழ்ச்சியோடு நடந்து வருகிறான். இக்காட்சியை நான் கனவில் கண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டேன் தோழினான் கதிரொளி தீபம், கதிரவனை போன்ற ஒளியை வீசக்கூடிய விளக்கும் கலசமும் ஏந்தி கொண்டு நடனம் ஆடக்கூடிய பெண்கள் சரியா எதிர் வந்து நிற்க, மதுரை வடமதுரையை ஆண்ட கண்ணன் நல்லா நிறையா எல்லாமே அணிஞ்சுக்கிட்டு இந்த புவியே அதிர்ற மாதிரி வர்றத நான் கனவு கண்டேன் தோழியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா அடுத்த பாடல் பாருங்க. மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர் கீழ். மத்தளம், மத்தளம்னா என்ன தெரியுள்ள உங்களுக்கு? மத்தளம்ன்றது ஒரு வகையான இசைக்கருவி சரியா. அந்த இசைக்கருவி முழங்குது. வரி சங்கம், வரிகளை உடைய சங்கை நின்று ஊத, அங்கே வந்து அவங்க வந்து நின்று ஊதிக்கிட்டு இருக்காங்க. மைத்துனன், அத்தை மகனாகிய என்னுடைய திருமால் நம்பி அப்படின்னு சொன்னேன், அத்தை மகனாகிய நம்பி மதுசூதன் வந்து என்னை, மதுசூதனன் அப்படின்னா அந்த அரக்கனை, மதுசூதனை அரக்கனை ஒழித்த என்னுடைய மைத்துனன் அதாவது என்னுடைய கண்ணன் என்னை கைத்தளம் பற்ற கணா கண்டேன் தோழினான். கைத்தளம் அப்படின்னா திருமணம், திருமணம் செய்து கொள்கிறான். இந்த காட்சியை நான் கனவில் கண்டேன் என்னோட தோழியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. முத்துடை தாமம் அப்படின்னா முத்து மாலை சரியாம்மா, புரியுதா உங்களுக்கு? சரியா, முதல்ல அவங்க வர்ற மாதிரி கனவு கண்டுறாங்க, அதுக்கப்புறம் இவங்களை திருமணம் செய்கிற மாதிரி கனவு கண்டிருக்காங்க. அப்போ கடவுள் மேலே எவ்வளவு அன்பு இருந்தது அப்படின்னா அவங்களுடைய கனவுல கூட அது கனவாக வந்திருக்கும் அப்படின்றத பாருங்கள் சரியா. பாடலுடைய பொருள் உங்களுக்கு புக்கில் பேஜ் நம்பர் 162 இருக்குது சரியா. அடுத்தது இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. முத்துடை தாமம் இரண்டாம் வேற்றுமை தொகை பகுபத உறுப்பிலக்கணம். தொட்டு, தொடு பகுதி, தொட்டு என ஒற்று இரட்டித்து இறந்த காலம் காட்டியது விகாரம் சரியா. உ வினையச்ச விகுதி. கண்டேன் கான் பகுதி, இட்டு இறந்த கால இடைநிலை. கண்டேன் ஏற்கனவே இறந்த காலம் முடிந்த காலம். ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று மிகுதி. கண்டேன் சரியா. அடுத்து இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய புத்தகத்தில் மனப்பாட செய்யல் இருக்குது, அதை நீங்கள் என்ன பண்ணுற ராவண காவியம் போட்டு மனப்பாட செய்யல்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த 7வது பாடலை எழுதிடணும் சரியாம்மா. இப்போ இந்த பாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாச்சியார் திருமொழி, அதுக்கப்புறம் ராவண காவியம், நம்ம எல்லாமே இந்த வகுப்பில் பார்த்துட்டோம் ஓகேவா. ஸோ அடுத்த வகுப்பில் நம்ம வந்துட்டு இலக்கணம், இலக்கணம் வந்து புணர்ச்சி இருக்குது, நம்ம அதை விரிவாக பார்க்கலாம் ஓகே. தேங்க்யூ.